வணக்கம் நண்பர்களே, நான் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி. வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தம்னல்ஸில் பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த 20 ரூபா அப்புறம் ஒரு 5 ரூபா ஜவஹர்லால் நேருடையது காயின் போட்டு நான் வந்து 1 லட்ச ரூபா வேல்யூ வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பா இது வந்து நான் சொல்ல போற விஷயம் வந்து இந்த 1 லட்ச ரூபாயை விட அதிகமா இருக்கும் வேல்யூ என்னவோ, ஆனா இந்த காயினோட வேல்யூ வந்து 1 லட்ச ரூபாய் இல்ல, இருப்பினும் ஒரு 5000 to 8000 ரூபாய் வரைக்கும் இதனோட வேல்யூ இருக்கு. ஓகேவா? நான் போட்டிருக்கேன் இந்த 2 காயினோட வேல்யூ சொல்றேன். இப்போ 1 லட்ச ரூபாய் எதுக்கு போட்டிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த தம்னல்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்றதான் பாக்குறாங்க, உள்ள விஷயத்த வந்து யாரும் பாக்குறது கிடையாது. முதல்ல உள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நீங்க காயின்ஸ பத்தி ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க மத்தபடி இதனோட காயினோட வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றதுலயும் தெளிவாக முடியும். அப்படி விலை இருக்குன்னா என்ன விலைக்கு நீங்க வந்து வாங்கலாம், இல்ல என்ன விலைக்கு வந்து நீங்க விற்கலாம் அப்படின்றது தெளிவாகும். இல்லைன்னா நம்ம குரூப்ல இப்ப கூட சரி, அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா அதே காயின்ஸ போட்டுக்கிட்டு இது என்ன வேலை அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறவங்க ரிப்பீட்டடா, அதுவும் போட்ட காயினை போட்டு என்ன வேலை இருக்கும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுல கடையில போய் வாங்கிட்டு வந்து கூட போடுறாங்கன்னோ தெரியல. இப்ப இருக்கிற லேட்டஸ்டா 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் எல்லாமே, ஆனா அதுலயும் சில மியூல்ஸ் இருக்கு, அதை கண்டுபிடிக்க தெரியலன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? சரி வாங்க வேற விஷயத்துக்கு போலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் அது நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சீங்கன்னா, பேஸ், அதாவது ஒரு வீடு கட்டணும்னா பேஸ் போட்டா மட்டுமே வீடு கட்ட முடியும். அது போல ஒரு காயினோட மதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து காயின்ஸ பத்தி யோசிச்சா நல்லதா இருக்கும். இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் சில்லறை வச்சுட்டுருங்க, அது உண்மையாவே விலை போதா அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வந்துருவீங்க. ஏன்னா வாங்குறவங்க யாருமே இல்லையே, அது உண்மையா விலை போதா, எல்லாரும் வாங்குறாங்க இல்லையா, எல்லாரும் சும்மா சொல்றாங்க, யூடியூப்ல எல்லாருமே சும்மா சொல்றாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் கண்டிப்பா எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சென்னையில வந்து காயின் எக்ஸிபிஷன் இருக்கு இந்த மந்த். ஓகேவா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த காயின் எக்ஸிபிஷனை பத்தி எங்காவது நடந்தாலும் நான் போறது இல்லை. அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு பேஸ் போடணும், அதே போல காயின் நாலேஜ் வேணும். அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், அதாவது காயின் பத்தி ஒரு நாலேஜ் கிடைக்கிற இடம் வந்து எக்ஸிபிஷன் தான். அங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்த்த அதே 1 ரூபாய் வந்து 10 ரூபாய்க்கு விற்பாங்க, அதே வேற ரேர் வெரைட்டி வந்து 100 ரூபாய்க்கு விற்பாங்க, 1000 ரூபாய்க்கு விற்பாங்க, 50000 ரூபாய்ட்டும் சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் போய் பாருங்க, நீங்க வாங்க தேவையில்லை, என்ட்ரி ஃப்ரீ தான். சரியா? நான் சென்னை மட்டும் சொல்ல, நீங்க எங்க எக்ஸிபிஷன் நடந்தாலும் ஓகேவா, நீங்க போய் பாருங்க. சரியா? எங்க எக்ஸிபிஷன் நடந்தாலும் ஒரு முறை போய் அங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் காயின்ஸ் எல்லாம் என்ன வேல்யூ இருக்கு, காயின்ஸுக்கு என்ன மதிப்பு இருக்கா இல்லையா, நம்ம காயின் கலெக்ட் பண்ணலாமா வேணாவா, இல்ல காயின் இருக்கிற காயின் சேல் பண்ணலாமா வேணாவா அப்படின்றது எல்லா தெளிவும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நானும் அதாவது ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து இதே போல என்ன வந்து எங்க சங்க தலைவர் மிஸ்டர் தமிழ்வாணன் அவர் தான் என்னை கூட்டிட்டு போனாரு. எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கூட காயின்ஸை பத்தி எதுவுமே தெரியாது, பேசிக்கே தெரியாது. சரியா? அதுக்கப்புறமா அங்க போன பிறகு நானே 10 ரூபாய் 20 ரூபாய் எல்லாம் கொடுத்து 1 ரூபாய் வாங்கினேன். புரியுதா? அப்போ நான் வந்து ஸ்டார்டிங்ல 10 ரூபாய் எது கொடுத்து வாங்கணும் அப்படின்ட்டு கூட திங்க் பண்ணியிருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி நாலேஜ் கெயின் பண்ண பண்ண காயின்ஸோட வேல்யூ தெரிஞ்சது, காயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் நிறைய எரர் காயின்ஸ் தான் சேர்த்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றது, எரர் காயினுக்கு தான் வேல்யூ, நார்மல் காயின்ஸுக்கு வேல்யூ கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவு நார்மல் காயின்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஸ்டால் போட்டு அங்க வக்காந்தா மட்டுமே அந்த 1 ரூபாய் 10 ரூபாய் இல்ல 20 ரூபாய் சேல் பண்ண முடியும். நல்ல பெரிய பெரிய இடத்துல பெங்களூர் பாம்பே அந்த இடத்துல எக்ஸிபிஷன்ல போனீங்கன்னா அப்ப நீங்க வந்து 1 ரூபாய் வந்து 100 ரூபாய் கூட விற்கலாம். ஏன்னா அங்க வந்து ஹை லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க, அப்போ பிரைஸ் அதிகமாக இருக்கும், அது இல்லாம அதோட ரெண்டும் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஆனா நீங்க மத்தவங்களுக்கு அந்த 1 ரூபாய் கொடுக்கணும்னா கண்டிப்பா யாரும் வாங்க மாட்டாங்க. நார்மலான மக்கள்கிட்ட அந்த 1 ரூபாய் 2 ரூபான்றது இருக்கு, அதனால வாங்க மாட்டாங்க. அதனோட ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் காட்டுனா, ரேர் காயினா இல்ல எரர் காயினா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் காட்டும் போதுதான் அவங்க வந்து அதை வாங்க முற்படுவாங்க. அதிகமான விலைக்கு வாங்கலன்னா கூட கம்மியான, அதாவது 100 ரூபாய் இல்லைனாலும் ஒரு 50 ரூபாய்க்கு அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. நீங்க நிறைய பேர் வந்து நிறைய மிஸ் பண்ணிருப்பீங்க, என்னட்டு தெரியாது. சரி, இது முதல்ல வந்து நம்ம டேட் பார்த்துலாம்.
அதாவது 25, 26, 27 மார்ச் ஓகேவா, டைம் வந்து 10:00 ஈவினிங் 7:00 வரைக்கும். அட்ரஸ் பார்க்கும்போது ஜேகே மஹால், எம்ஜிஆர் ரோட், எஸ்பிஐ காலனி ஸ்டாப், நங்கநல்லூர், சென்னை 661. ஓகேவா, இந்த இடத்துல வந்து எக்ஸிபிஷன் இருக்கு, யாராவது நியரஸ்ட் இருக்கிறவங்க போய் பாருங்க. அடுத்தது முக்கியமான விஷயத்த வந்து சொல்லிடுறேன், அதாவது நான் வந்து வேல்யூ வந்து 100,000 ரூபாய் நோ போட்டேன், அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரியாவது நான் வந்து இந்த வீடியோல ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும். அதனால லாஸ்டா, அதாவது 16 ஜனவரி 2022 டோடிவால் ஆக்ஷன்ல வந்து 50 பைசா, அதாவது காப்பர் நிக்கல் 50 பைசா வந்து ஃபிஷர்ஸ், இது வந்து மியூல் காயின் ஓகேவா, 50 பைசா கமமுரிட்டிவ் காயின், இந்திரா காந்தி நினைவு வெளியிட்ட நாணயத்தோட ஹெட் அதாவது தலைப்பகுதி வந்து இதுல வந்து அச்சடிச்சிருக்காங்க ஓகேவா, அது லைனா டாட் டாட்டா வரும். இது வந்து நிறைய சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய யூடியூப்ல வந்து மியூல் காயின்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க, அதனால நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இருப்பினும் இது வந்து எஸ்டிமேட் வந்து போட்டிருக்காங்க 1,100 ரூபாயிலிருந்து 1,400 ரூபாய் வரைக்கும், ஆனா இது வந்து சேல் ஆயிருக்கு 1,500 ரூபாய். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த உடனே நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க, இது போல நிறைய காயின்ஸ் இருந்துச்சு என்கிட்ட, நான் வந்து கிலோ கணக்குல கொடுத்துட்டேன், இல்ல டபுளா கொடுக்குறாங்கட்டு, அதாவது 50 பைசா 2 ரூபான்ட்டு கொடுத்துட்டேன், 10 ரூபான்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாங்க. ஓகே, எனிவே என்ன பட்டு உங்ககிட்ட இருக்கேன்னா இதை வந்து செக் பண்ணி எடுத்து சேஃபா வைங்க ஓகேவா. நீங்க பை சான்ஸ் யாருக்காவது சேல் பண்ணீங்கன்னா ஆக்ஷன்ல சேல் ஆயிருக்கு 1,500 ரூபாய், நீங்க 1,500 ரூபான்ட்டு சொல்லிட்டு தெரியாதீங்க, அதுவும் சொல்லிடுறேன். அதாவது இது ஆக்ஷன்ல 1,500 ரூபாய் வேல்யூ போயிருக்கு, அதுக்கு ஆனா ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதனால அதனோட வேல்யூ அதிகமா இருக்கும் ஓகேவா. நீங்க வந்து இது கிரேடிங் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அதிகம் காசு, நார்மலா இது வந்து 200 ரூபாய் 300 ரூபான்ட்டு சேல் பண்றவங்க இருக்காங்க, 500 ரூபான்ட்டு சேல் பண்றவங்க இருக்காங்க. நிறைய காயின்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து 50 ரூபான்ட்டு கூட சேல் பண்ணலாம், அதாவது சேல் பண்றவங்களை பொறுத்து இருக்கு ஓகேவா. ஒரு நல்ல கம்மியான ரேட்ல கிடைக்குதுன்னா ஒரு முறை ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு காயின் கிடைக்குதுன்னா மறுபடியும் அவர்கிட்ட காயின் இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க, அது அதிகமான ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள கேட்கவும் மாட்டாங்க. அதனால காயின்ஸ் வந்து 4 பேர் கையில போய் சேர்ற மாதிரி சேல் பண்ணுங்க, அது வந்து நல்லதா இருக்கும் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் 100,000 ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு வேல்யூவான விஷயங்கள் சொன்னனோ இல்லையோ தெரியாது. இருப்பேன் என்னோட திங்கிங் என்னன்னா ஒரு பேசிக், அதாவது ஒரு வீடு கட்டணும்னா பேஸ் இருக்கணும், அது போல நீங்க காயின் வந்து வித்தாலும் சரி வாங்கினாலும் சரி அதுக்கான பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதனால எக்ஸிபிஷன் போய் பாருங்க, நீங்க வாங்கலனாலும் பரவாயில்ல சரியா, எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வரும், அதுக்கப்புறம் நீங்க வந்து டெவலப் பண்றதா இல்ல தேவையில்லையா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணலாம் கண்டிப்பா ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட கீழே இருக்க பெல் பட்டனை எடுத்துட்டீங்கன்னா நான் போற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும். அதோட என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணுங்க ஓகேவா. தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், தேங்க்யூ, பாய்.